கருப்பு உளுந்து லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அரை கிலோ உளுந்து நான் எடுத்துருக்குறேன். நல்லா வாசனை வரும்போது வறுத்துக்கோங்க. வறுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லை, கொஞ்சம் குறவரப்பாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. 400 வெல்லம் பாவு காய்ச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பாதாம் பருப்பு தேவைக்கு நெய்யில் வறுத்து வச்சுருக்குறேன். கொஞ்சம் நெய் கையில் தொட்டு உருண்டை பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் பாதாம் பவுடர் பண்ணி கொஞ்சம் வச்சுக்கிறேங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அந்த பாக கொஞ்சம் பாக ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் தேவைக்கு உப்பு போட்டுக்கிட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கிட்டு நல்லா கிண்டுங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கிண்டணுங்க. கிண்டிட்டு அதை வந்து வேற எது நடிச்சு வேணாலும் போட்டுக்கலாம். நீங்க அத்திப்பழம், பேரிச்சம்பழம், முந்திரி, வேற எது இருந்தாலும் சரி நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிரட்டிக்கிட்டு உருண்டை நல்லா போட்டு வச்சுக்கோங்க. உருண்டை வந்து கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டு உருண்டை போடுங்க. உருண்டை போட்டுட்டு அதுக்கு நாங்கள் அந்த பக்கம் இதில் போட்டு பண்ணிட்டு அதை பண்ணிட்டு ஊட்டி ஊட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா அது ஆப்ஷன் தாங்க. தேவையானதா பாதாம் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா சும்மா ஊற்றி வச்சுக்கோ, உங்கள் இஷ்டம். இது வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. பால் நல்ல தாய்ப்பால் நல்லா ஊறும். வயசுக்கு வந்தவங்களுக்கு சாப்பிட்டாலும் வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு உளுந்து சாப்பிட்றது கிடையாது. உளுந்தங்கழிப்பதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. எலும்பு தேய்மான உள்ளவங்களுக்கும் சாப்பிட்லாங்க. ரொம்ப ஆரோக்கியமான உளுந்துங்க. இதை எதுவும் சேர்க்கக்கூடாது. கருப்பு உளுந்து, பாதாம், பிஸ்தா, முந்திரி, பேரிச்சம்பழம், அத்திப்பழம் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட இப்போ பாதாம் பருப்பு மட்டும் இருந்ததுன்னா அதை மட்டும் சேர்த்துருக்குறேன். அடுத்த வீடியோவில் பார்க்க போங்க.